ஓம் சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். என் அன்பு குழந்தையே, உன்னை நான் சரி செய்து கொண்டுதான் வருகின்றேன் என்பதை நீயும் உணர்ந்து சில விஷயங்களை திருத்தி மாற்றிக்கொண்டுதான் வருகின்றாய். நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் உன்னால் மாற்ற முடியாமல் நீ திணறுகின்றாய். அது எப்படி என் கண்களில் இருந்து தப்ப முடியும்? உன்னுடைய கஷ்டங்களுக்கான இறுதி இரவு இதுதான். முழுமையாக கேள், புரியும். மற்றவர்கள் உன்னை எந்த வகையில் வசைப்பாடினாலும் அவர்களுக்கு நீ பதில் கூற தேவையில்லை. பதில் கூறும் தருவாயில் இருந்தால் நீ தவறு செய்யப்படாவிட்டாலும் மன்னித்து விடுங்கள் என்று கூறி அவர்களிடம் இருந்து விலகி வந்துவிடு. ஏன் தவறு செய்யாமல் நான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றுதானே யோசிக்கின்றாய்? நாமும் அவர்களுடன் சமமாய் வாக்குவாதம் செய்தால் இழந்து போவது உன்னுடைய நிம்மதிதான். அதனால் வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தால் நகன்றுவிடும். உன்னுடைய நிம்மதியான வாழ்வில்தான் உன்னுடைய நிம்மதி இருக்கின்றது. மற்றவர்களை நேசிப்பதில் எந்தவித தவறுமே இல்லை. அவர்கள்தான் உலகம் என்று இருக்காதே. அவர்களின் அன்பிற்கு சார்ந்து இருக்காதே. அந்த அன்பு சில சூழ்நிலையால் குறைந்து போகலாம். அப்பொழுது நீ ஏமாந்து வெறுமை காண்பாய். நான் சொல்வதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு தவறு இல்லை தங்கமே. ஆனால் அளவு கடந்த அன்பில் எதிர்பார்ப்பு ஏற்படும். அதில் நீ மாட்டிக்கொள்ளாதே என்றுதான் சொல்கின்றேன். அது உன்னுடைய வாழ்க்கையினை நிம்மதியற்ற சூழ்நிலையில் உருவாக்கிவிடும். ஏனென்றால் இவ்வுலகில் சகந்து இருக்கும் அளவிற்கு இங்கு எதுவுமே நிரந்தரமில்லை. இவ்வுலகில் நீ பிறந்தாய் வாழ்ந்தாய் என்று இருக்காதே. மற்றவர்களின் உணர்வை உன்னுணர்வாக மதித்து நட. வாழ்க்கையில் போராடி தோற்பது என்பது அவமானம் இல்லை. வெற்றியை விட உனக்கு கிடைத்த மிக பெரிய பரிசு அனுபவம்தான். அந்த அனுபவத்தில்தான் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும். அதன் பிறகுதான் உண்மையான வாழ்க்கைக்கு அர்த்தத்தை நீ உணர்வாய். சோம்பேறித்தனத்தை தூக்கி எறிந்துவிடு. போராடு. போராடாமலேயே வாழ்க்கையை கடினம் என்று சொல்லாதே. பிறகு ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு கடினமாகத்தான் இருக்கும். இவ்வுலகில் நிரந்தரம் என இருவரை நினைத்துக்கொள். ஒன்று உன்னுள் இருக்கும் ஆத்மா, இன்னொன்று நான் உன் சாயப்பா. உனக்கான எல்லாவற்றையும் நல்லதாய், உன் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை மட்டுமே நான் நடைபெற அனுமதிப்பேன். எதுவுமே நிரந்தரம் இல்லாத பொழுது உனது கஷ்டங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாகும் தங்கமே? அனைத்தும் சரியாக போகின்றது. இந்த இரவோடு அனைத்தும் தீர்ந்து போக போகின்றது. கவலைகளை மறந்து என்னையே தியானி. என் மீதே மனத்தை வை. நடக்க போவதை ஒருமித்த மனத்துடன் அமைதியாக பார்த்து கொண்டிரு. வானம் உன் மீது விழுந்தாலும் கவலைப்படாதே. உன்னை காப்பாற்ற நான் இருக்கின்றேன். சந்தேகமின்றி சலனமின்றி சிரம் தாழ்த்தி என்னை வணங்குபவரை சந்தோஷத்தை சன்மார்க்கமாய் அளிக்கும் அப்பாவின் அருளை நீ நிச்சயம் பெறுவாய். இந்த இரவோடு உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் பறந்து போய் உனக்கான சந்தோஷம் அனைத்தும் நாளை சிறகடித்து உன்னை தேடி வரும். நிம்மதியாக நித்திரை கொள் தங்கமே. ஓம் சாய்ராம்.